புத்தர் கிட்ட வந்து ஒருத்தன் கேக்குறான், எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அவர் இந்த ஊர்ல ரொம்ப பாவமா பண்ணிட்டு இருந்தாரு, அழிச்சாட்டியே பண்ணிட்டு இருந்தாரு, ஆனா இப்ப அவர் இறந்துட்டாரு, அவர் சொர்க்கத்துக்கு போகணும்ன்றதுக்காக நான் எத்தனையோ யாகம்லாம் வளர்த்துட்டேன், ஆனாலும் கூட உங்ககிட்ட கேட்டா ஏதாவது நன்மை கிடைக்குமேனு உங்ககிட்ட வந்தேங்கன்னு சொல்றாரு. இப்ப புத்தர் சொல்றாரு, நாளைக்கு நீ வரும்போது ஒரு பானை, ஒரு கல், ஒரு வெண்ணெய் கட்டி, ஒரு குச்சி இதெல்லாம் எடுத்துட்டு வான்றாரு. மறுநாள் அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு குளக்கரையில நிக்கிறான். இப்ப புத்தர் சொன்னாரு, அந்த பானைக்குள்ள கல்லை போடு, வெண்ணெய் கட்டிய போடு, எல்லாத்தையும் போட்டு அந்த பானையை தூக்கி குள தண்ணியில போடுனாரு. அவன் அப்படியே தூக்கி குளத்து தண்ணியில போட்டான். இந்த குச்சியை வச்சு அந்த பானையை அடி அப்படின்னாரு. பானையை அடிச்சு உடைச்சான். வெண்ணெய் தண்ணி மேல மிதந்தது, கல்லு தண்ணிக்குள்ளர போச்சு. இப்ப புத்தர் சொன்னாரு, நான் சொல்றத அப்படியே திரும்ப சொல்லு, வெண்ணையே தண்ணிக்குள்ளர போ, கல்லே தண்ணிக்கு மேல வா, இத திரும்ப திரும்ப சொல்லு அப்படின்னாரு. அவன் கேட்டான், வெண்ணெய் எப்படிங்க தண்ணிக்குள்ளர போகும், கல்லு எப்படிங்க தண்ணிக்கு மேல வரும்னு அவன் கேட்டான். இப்ப அவர் சொன்னாரு, வெண்ணெய் தண்ணிக்குள்ள போகாது, கல்லு தண்ணிக்கு மேல வராதுன்னு தெரிஞ்ச உனக்கு அழிச்சாட்டியமும் அக்கிரமும் பாவமும் பண்ணிட்டு இருந்தவங்க அப்பா சொர்க்கத்துக்கு போகமாட்டாருன்ற உண்மை தெரிய வேணாமாப்பான்னு புத்தர் கேட்டாராங்க. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேப்பிரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோன்னு தமிழ் கேக்குதுங்க.